வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். நாம் இன்னைக்கு நாலு முக்கியமான விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் முதல் விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, பிரம்மோஸ் ஏவுகணை சோதனை செஞ்சு ஒரே நேரத்தில் வான வேடிக்கைக்கு தயாராகி இருக்கிறாங்க இந்தியாவுடைய முப்படைகள். அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அடுத்த விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, சீனாவுக்கு ஆதரவாகவும் இந்தியாவுக்கு எதிராகவும் 15 ஆசிய நாடுகள் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க ஒரு ஒப்பந்தத்தில், அதுவும் வர்த்தக ஒப்பந்தத்தில். இந்தியா வந்து அந்த வர்த்தகமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி கடந்த வருடம் வந்து வெளியேறினாங்க அந்த அமைப்புல இருந்து. மீதமுள்ள நாடுகள் எல்லாம் இன்னைக்கு இந்தியாவுக்கு எதிராக அதில் கையெழுத்து போட்டிருக்காங்க. அந்த செய்திகள் என்ன அப்படிங்கிற பத்தி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அடுத்து மூணாவது விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, சமாதானம் மட்டுமே அல்ல, இந்திய ராணுவத்துடைய புதிய போர் கோட்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கிறார் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள். அவர் என்ன வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கற பத்தி நம்ம இந்த வீடியோல பார்த்தறலாம். அடுத்து கடைசியா பார்த்தோம் அப்படின்னா, காஷ்மீர் எல்லையில வீர மரணம் அடைஞ்சாங்க இல்லையா, அவங்களுடைய ராணுவ வீரர்களுக்கு நம்முடைய ராணுவம் வந்து இறுதி அஞ்சலி செலுத்தி இருக்காங்க. அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்த்தறலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிக்கோங்க, பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ முதல் விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா கடந்த ஆண்டு புறக்கணித்திருந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் 15 நாடுகள் வந்து கையெழுத்திட்டு இருக்காங்க. தென்கிழக்கு ஆசிய நாடுகள் கூட்டமைப்பை சேர்ந்த நாடுகள் அதனுடன் வர்த்தக ஒப்பந்தத்தில் உள்ள பிற கூட்டணி நாடுகளுக்கு இடையில முன்மொழியப்பட்ட வர்த்தக ஒப்பந்தம் தான் பிராந்திய பொருளாதார ஒத்துழைப்புக்கான கூட்டமைப்பு, அதாவது ஆர்சிஇபி. ஆர்சிஇபி அப்படின்னா ரீஜினல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் சமிட். ஆசியான் அமைப்பை சேர்ந்த 10 தென்கிழக்கு ஆசிய நாடுகள் மற்றும் சீனா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, தென்கொரியா, ஜப்பான் மற்றும் இந்தியா ஆகிய பிற நாடுகள் சேர்த்து மொத்தம் 16 உறுப்பினர்களை கொண்டிருந்ததுதான் ஆர்சிஇபி. தற்போது இந்தியா இதிலிருந்து விலகினதுனால தொடர்ந்து 15 உறுப்பினர்களை கொண்டுள்ள கூட்டமைப்பாக மாறியுள்ளது. மேலும் உலக மக்கள் தொகையில் சுமார் பாதி அளவை கொண்டிருந்த இந்த 16 நாடுகள் கூட்டமைப்பில் உள்ள நாடுகள் தங்களுக்குள் வர்த்தகம் செய்வதற்கான வழிமுறைகளை எளிதாக்கி கொண்டால் பிற உறுப்பு நாடுகளின் மிகப்பெரிய சந்தையை பயன்படுத்திக் கொள்வதை நோக்கமாக கொண்டிருந்தாங்க. இந்த ஒப்பந்தத்தில் இணைந்தால் இந்தியாவுக்கு பாதகம் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கடந்த ஆண்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒப்பந்தத்திலிருந்து கையெழுத்திட மறுத்து இந்தியா பின்வாங்கி இருந்தது. இந்த நிலையில தான் 15 ஆசிய பசிபிக் நாடுகள் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்துல இன்னைக்கு வந்து கையெழுத்திட்டு இருக்காங்க. இதன் மூலம் சீனாவின் ஆதிக்கம் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்றாங்க. மேலும் கொரோனா பெருந்தொற்று காரணமாக பின்தங்கிய பொருளாதாரத்தை சீர் செய்யும் நோக்கில தடையற்ற ஒப்பந்தத்துல இந்த 15 நாடுகள் வந்து கையெழுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் தற்போதைய உலகளாவிய சூழ்நிலையில 8 ஆண்டு பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு ஆர்சிஇபி ஒப்பந்தத்துல நாடுகள் கையெழுத்திட்டு இருப்பது மேகங்களுக்கு, அதாவது பொருளாதார நெருக்கடி மத்தியில ஒளியையும் நம்பிக்கையும் கொடுத்திருக்கு அப்படின்னு மெய்நிகர் முறையில கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் சீனாவுடைய பிரதமர் லீ கெக்கியாங் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. மேலும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டு விட்டால் சீனாவுடைய மலிவு விலை பொருட்கள் இந்தியாவுக்கு எளிதில் நுழைந்து இந்திய உற்பத்தியாளர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற கவலை காரணமாக தான் இந்தியா வந்து மேற்கூறிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட கடந்த ஆண்டு வந்து மறுத்துட்டாங்க. ஆனால் இன்று நடைபெற்ற மெய்நிகர் கையெழுத்திடுதல் கூட்டத்திலையும் இந்தியா வந்து பங்கேற்கவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து இந்த வர்த்தக கூட்டமைப்பில் இணைய விரும்பினால் விரும்பும் தேதியில் இணைந்து கொள்ளலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. போன வருஷம் நம்முடைய இந்தியா வந்து இந்த கூட்டமைப்பிலிருந்து விலகியிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த கூட்டமைப்பில் சேர்றதுக்கு இந்தியா விருப்பம் தெரிவிக்காது அப்படின்னு தான் நம்முடைய கருத்து கணிப்பாகவும் இருக்கு. ஏன் அப்படின்னா, நம்முடைய இந்திய உற்பத்தியாளர்களுக்கு வந்து இந்த கூட்டமைப்பு மூலமா பெரும் சேதத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்தியா வந்து ஏற்கனவே வந்து இதிலிருந்து வெளியேறினாங்க. மீண்டும் வந்து இந்த தப்பை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கெல்லாம் இருக்கு. அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நண்பர்களே. சரி நண்பர்களே, நம்ம அடுத்த விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, ராணுவம், விமானப்படை மற்றும் கடற்படை என இந்தியாவின் முப்படைகளும் டிஆர்டிஓ உருவாக்கிய ஏவுகணை அமைப்பின் பல சோதனைகளை ஒரே நேரத்தில் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் மேற்கொள்ளும் அப்படிங்கிறதுனால இந்த மாத இறுதிக்குள் பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் கப்பல் ஏவுகணையின் பெரிய சோதனையை நடத்த இந்தியா தயாராக உள்ளதாகவும் செய்திகள் வெளியாயிருக்கு. மேலும் இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் இது நடக்கும் அப்படின்னே எதிர்பார்க்கப்படுகிறது. பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் கப்பல் ஏவுகணை உலகின் அதிவேக சூப்பர்சோனிக் செயல்பாட்டு அமைப்பாகும். சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னா, டிஆர்டிஓ ஏவுகணை அமைப்பின் வரம்பை தற்போதுள்ள 298 கிலோமீட்டர் முதல் 450 கிலோமீட்டர் வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க. மேலும் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் வெவ்வேறு இலக்குகளுக்கு எதிராக நவம்பர் கடைசி வாரத்தில் பிரம்மோஸின் பல சோதனை நடவடிக்கைகளை பாதுகாப்பு சேவைகள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் இந்த சோதனைகள் ஏவுகணை அமைப்பின் செயல்திறனை மேலும் மேம்படுத்த பாதுகாப்பு சேவைகளுக்கு உதவும் அப்படின்னு அரசாங்க வட்டாரங்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. கடந்த 2 மாதங்கள்ல மட்டும் பார்த்தோம் அப்படின்னா, டிஆர்டிஓ புதிய மற்றும் ஏற்கனவே உள்ள ஏவுகணை அமைப்புகளை சோதனை செய்வதில் வெற்றிகரமாகவே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுல சௌரியா ஏவுகணை பார்த்தோம் அப்படின்னா 800 கிலோமீட்டருக்கு மேல இலக்குகளை வந்து எட்டக்கூடியது. மற்றும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தொழில்நுட்பத்திற்கான
தொழில்நுட்ப வாகனங்களும் சோதிக்கப்பட்டன. சமீபத்தில் இந்திய விமானப்படை தனது சுக்கோய் 30 விமானத்தை பஞ்சாபில் உள்ள ஹல்வாரா விமான தளத்திலிருந்து பறக்கவிட்டு வங்காள விரிகுடாவில் அதன் இலக்காக செயல்படும் அப்படின்னும் ஒரு பழைய போர்க்கப்பல்ல பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் கப்பல் ஏவுகணையை ஏவியது. ஏவுகணையின் வான்வெளி ஏவப்பட்ட பதிப்பு தமிழ்நாட்டின் தஞ்சாவூரில் உள்ள விமானப்படையின் ஒரு படைப்பிரிவை வலுப்படுத்த பயன்படுத்தப்பட்டுள்ளது. சீனாவுடனான மோதல் தொடங்கியதும் சீன ராணுவத்துடன் ஏற்பட்ட மோதல்ல நம்முடைய இந்திய வீரர்கள் 20 பேர் கல்வான் பள்ளத்தாக்கில் உயிரிழந்த நிலையில படைப்பிரிவில் இருந்து பிரம்மோஸ் பொருத்தப்பட்ட விமானமும் வடக்கு எல்லைகளுக்கு அருகில நிறுத்தப்பட்டது. கடந்த மாதம் இந்திய கடற்படை அதன் போர்க்கப்பலான INS சென்னையிலிருந்து பிரம்மோஸ் ஏவுகணைய 400 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தில் உள்ள கடல் இலக்குகளை தாக்கி வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது. மேலும் DRDO தனது திட்டத்தின் PGA திட்டத்தின் கீழே சூப்பர் சோனிக் குரூஸ் ஏவுகணைக்கான ஏற்றுமதி சந்தைகளை கண்டுபிடிப்பதில் இந்தியா செயல்பட்டு வர்றாங்க. 90களின் பிற்பகுதியில் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான கூட்டு முயற்சி தொடங்கியதுக்கு அப்புறம் பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் கப்பல் ஏவுகணை 3 பாதுகாப்பு படைகளுக்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமாக மாறி இருக்கு அப்படின்னே சொல்லியிருக்கிறாங்க. சரி நண்பர்களே, நம்ம அடுத்த விஷயமா பார்த்தோம் அப்படின்னா சமாதானம் மட்டுமே அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்திய ராணுவத்தின் புதிய போர் கோட்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கிறாரு நம்முடைய பிரதமர் மோடி. அதை பத்தி இப்ப பாத்திரலாம். பிரதமர் நரேந்திர மோடியின் நண்பர்களுக்கும் எதிர்ப்பாளர்களுக்கும் குஜராத்தை சேர்ந்த மோடி சாதாரணமானவர் இல்லை அப்படிங்கிறது தெரியும். அவர் தனது வார்த்தைகளின் அதிகபட்ச தாக்கத்திற்கான செய்தியை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு தான் சொல்லணும். இவர் 1971 மோதலில் ஒரு பஞ்சாப் ரெஜிமெண்ட் படையும் விமானப்படையும் 40 பாகிஸ்தான் பீரங்கிகளை அளித்த வரலாற்று சிறப்பு மிக்க அந்த சம்பவங்களை பத்தி உரையாற்றிய மோடி அவர்கள் வந்து இந்தியாவின் புதிய போர் மூலபாயத்தை வந்து உச்சரித்தாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது நிச்சயமாக வெறும் சமாதானத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டது அல்ல. இந்தியா எதிரியை புரிந்து கொள்ள தயாராக உள்ளது அப்படின்னும், ஆனால் எதிரி தனது ராணுவ வலிமையை சோதிக்க முயற்சி செஞ்சால் கடுமையான பதிலடி கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, இந்தியா மோதலை நாடவில்லை, ஆனால் யாராவது தன்னை எதிர்த்தால் முழு படத்துடன் களத்தில் மோதும் அப்படின்னும் மோடியின் உரையில் உள்நாட்டு மற்றும் சர்வதேச பார்வையாளர்களுக்கும் ஒரு செய்தி இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். தீபாவளி தினத்தன்று இந்திய வீரர்களுடன் நேரத்தை செலவிட அவர் கிழக்கு ஆசிய உச்சி மாநாட்டை தவிர்த்தாரு. அவர் சார்பாக வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து அந்த மாநாட்டுக்கு நியமித்தாரு. மேலும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூட கடந்த முறை வந்து உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தற்போது கம்போடியா தலைவர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதுனால அவரும் கலந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மேலும் பிப்ரவரி 26, 2019 அன்று பாலகோட் தாக்குதலின் போது மோடி போர்க்குணம் மிக்கவர் அல்ல என்றும் வணிகம் சார்ந்தவர் என்பது பாகிஸ்தானுக்கு தெரியும். இந்தியாவும் சீனாவும் கிழக்கு லடாக்கிலிருந்து பரஸ்பர அமைதியை பெறுவதற்கான பாதையில் இருக்கும்போது டெப்சாங் மோதல் பிரச்சனையை தற்போதைய தீர்மானத்திற்குள் கொண்டு வருவதற்கு இந்தியா சீனாவுடன் அதிக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை அல்லது மோதல் புள்ளிகளிலிருந்து ஒரு அங்குல நிலப்பரப்பை கூட விட்டு கொடுக்க தயாராக இல்லை அப்படிங்கிறதே காட்டுது. மேலும் கல்வான், கோக்ரா, காட் ஸ்பிரிங்ஸ் மற்றும் பிங்கர் போர் ஆகியவை பேங்காங் சோயரின் வடக்கு கரையில உள்ளன. மோடியின் கீழ் இந்தியா சார்பு லாபியை கட்டமைப்பதன் மூலம் தனது நண்பர்களை தேர்ந்தெடுத்து எதிரிகளை இழிவுபடுத்துவதன் மூலம் தனது சொந்த நலன்களை பாதுகாக்க தயாராக உள்ளது. இதுவே மோடியின் கீழ் இந்தியாவின் புதிய மூலோபாய கொள்கையாக வலுப்பெறுவதாக அரசியல் நோக்கர்கள் வந்து சொல்றாங்க. சரி நண்பர்களே, நம்ம கடைசி விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, காஷ்மீர் எல்லையில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான சர்வதேச எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் போர் நிறுத்த ஒப்பந்தம் அமல்ல உள்ளது. பாகிஸ்தான் ராணுவத்தின் இந்த திடீர் தாக்குதலால இந்திய வீரர்கள் முதலில் அதிர்ச்சி அடைந்தாலும் பின்னர் சுதாரித்து கொண்டு பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்தாங்க. அவர்கள் பயன்படுத்திய ஆயுதங்களை போன்றே ஆயுதங்கள் கொண்டு சரமாரியாக பதிலடி கொடுத்தாங்க. இந்த நிலையில தான் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதல்ல வீரமரணம் அடைந்த வீரர்களுக்கு சினார் கார்ப்ஸ் ராணுவம் இறுதி அஞ்சலி செலுத்தியது. இது குறித்து ராணுவ வட்டாரத்தின் அதிகாரப்பூர்வ அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நவம்பர் 13 அன்று பாகிஸ்தானின் போர் நிறுத்த மீறலை எதிர்கொள்வதற்காக யூரி செக்டரில் நிறுத்தப்பட்ட பீரங்கி படைப்பிரிவின் மறைந்த ஹவில்தார் ஹர்தன் சந்திர ராய் மற்றும் பீரங்கி படைப்பிரிவின் மறைந்த கன்னர் சுபேத் கோஸ் ஆகியோர் வீரமரணம் அடைஞ்சாங்க. குரே செக்டரில் நிறுத்தப்பட்ட மறைந்த நாயக் சதாய் பூசன் மற்றும் மராட்டிய லைட் காலாட்படையின் மறைந்த ராணுவ வீரர் ஜொண்டலே ருஷிகேஷ் ராம்சந்திரா ஆகியோரும் எதிர்பாராத நிலையில வீரமரணம் அடைஞ்சாங்க அப்படின்னும், உயிர் தியாகம் புரிந்த வீரர்களின் உடலுக்கு இந்திய ராணுவம் இன்று அஞ்சலி செலுத்தியது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சோகமான தருணத்துல மறைந்த ராணுவ வீரர்களின் துயரம் மிகுந்த குடும்பங்களுடன் ஒன்றிணைந்து நிற்கிறது அப்படின்னும், மேலும் அவர்களின் கௌரவத்திற்கும் நல்வாழ்விற்கும் துணை நிற்க ராணுவம் உறுதி பூண்டுள்ளது அப்படின்னு ராணுவ வட்டாரத்தின் அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் வந்து சொல்லியிருக்காங்க. சரி நண்பர்களே, இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.